அவனவன் தன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான். வலதுபுறத்தில் பட்சித்தாலும் பசித்திருப்பார்கள், இடதுபுறத்தில் தின்றாலும் திருப்தி அடையார்கள். அவனவன் தன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான். மனாசே எப்ராயீமையும் எப்ராயீம் மனாசேயையும் பட்சிப்பார்கள். இவர்கள் ஏகமாய் யூதாவுக்கு விரோதமாய் இருப்பார்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் எல்லோருமே அழிந்து போவார்கள். எல்லோரும் அழிவை நோக்கி முன்னேறி செல்வார்கள். ஒவ்வொருவனும் அழிந்து போவதற்கு மற்றவனுக்கு உதவி செய்வான். ஒருவனும் தன் சகோதரனை அழிவுக்கு தப்பவிட மாட்டான். ஒவ்வொருவனும் மற்றவனுடைய அழிவுக்கு துணையாயிருப்பான். தேசத்தில் ஜனங்கள் மத்தியிலே குழப்பமும் கலவரமும் உண்டாகும். இஸ்ரவேல் தேசத்தில் உள்நாட்டு கலவரம் உண்டாகி அது எல்லோரையும் அழித்து போடும். இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள ஜனங்கள் எல்லோரும் சேனைகளின் கர்த்தருடைய சினத்தால் சங்காரமாவார்கள். அவர்கள் அக்கினிக்கு இரையாவார்கள். அவர்கள் வலதுபுறத்தில் இருக்கிறவர்களை பட்சித்து போடுவார்கள். ஆனாலும் அவர்களுடைய பசி அடங்காது. அவர்கள் இன்னும் பசியோடு இருப்பார்கள். அவர்கள் ஒருவரை ஒருவர் அழித்து போடுவார்கள், தங்களையும் அழித்து போடுவார்கள். அவனவன் தன் தன் புயத்தின் மாம்சத்தை தின்பான். எல்லோரையும் அழிக்க வேண்டும் என்னும் வெறி இஸ்ரவேல் புத்திரர் மத்தியில் உண்டாயிருக்கும். அவர்கள் வலதுபுறத்தில் இருப்பவர்களையும் அழிப்பார்கள், இடதுபுறத்தில் இருப்பவர்களையும் அழிப்பார்கள். ஆனாலும் அவர்களுக்கு திருப்தி உண்டாகாது. முடிவிலே தங்களையே அழித்து சங்காரமாவார்கள். மனாசே எப்ராயீமையும் எப்ராயீம் மனாசேயையும் பட்சிப்பார்கள் என்று ஏசாயா சொல்கிறார். இவர்கள் ஏகமாய் யூதாவுக்கு விரோதமாய் இருப்பார்கள். யூதாவுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணும் போது மனாசேயும் எப்ராயீமும் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாய் இருந்தார்கள். ஆனால் இப்போது அவர்கள் இருவரும் தங்களுக்குள் ஒற்றுமையாய் இருக்க மாட்டார்கள். அவர்கள் தங்களை தாங்களே பட்சித்து போடுவார்கள். இஸ்ரவேலின் 12 கோத்திரத்தாரும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் அவர்களுக்குள் ஒற்றுமை காணப்படவில்லை. அவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் பிரிந்திருக்கிறார்கள். சகோதர சிநேகம் இல்லாமல் ஒருவரை ஒருவர் பட்சித்து போட்டார்கள். இது மனுஷருக்கு விரோதமாகவும் தேவனுக்கு விரோதமாகவும் அவர்கள் செய்த மிகப்பெரிய பாவம். இந்த பாவத்தினால் அவர்களுக்கு அழிவு உண்டாயிற்று. மனாசேயும் எப்ராயீமும் அக்கினிக்கு இரையாவார்கள். ஆனாலும் கர்த்தருடைய கோபம் ஆறாது. ஏசாயா இஸ்ரவேல் புத்திரர் மீது வரும் நியாய தீர்ப்பை மிகுந்த மனவேதனையோடு சொல்லுகிறார். இந்த அதிகாரத்தில் 12, 17, 21 ஆகிய 3 வசனங்களிலும் கர்த்தருடைய கோபத்தை பற்றி ஏசாயா சொல்லும் போது இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமலும் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஜனங்கள் சங்காரமாகிறார்கள், ஆனாலும் அவர்கள் கர்த்தரிடத்தில் திரும்பி வரவில்லை. ஜனங்களுக்கு அழிவு வருகிறது, ஆனாலும் அவர்கள் தங்கள் பாவத்திற்கு மனம் திரும்பவில்லை. இதனால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது இன்னும் வெளிப்படுகிறது. இவை எல்லாவற்றிற்கு மத்தியிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை அடிக்கிறவரிடத்தில் திரும்பாமலும் சேனைகளின் கர்த்தரை தேடாமலும் இருக்கிறார்கள். ஆகையினால் கர்த்தர் அவர்களை தொடர்ந்து அடித்துக் கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய கோபம் இன்னும் ஆறாமலேயே இருக்கிறது. அவருடைய கை இன்னும் நீட்டினபடியே இருக்கிறது. மனாசே எப்ராயீமையும் எப்ராயீம் மனாசேயையும் பட்சிப்பார்கள். இவர்கள் ஏகமாய் யூதாவுக்கு விரோதமாய் இருப்பார்கள். எப்ராயீமின் ராஜாவாகிய பெக்கா யூதாவின் மீது படையெடுத்து வந்தபோது இந்த வாக்கியம் நிறைவேறிற்று. கர்த்தர் இஸ்ரவேல் தேசத்தை அழித்த பின்பும் அவர்கள் இன்னும் மனம் திரும்பவில்லை. ஆகையினால் கர்த்தருடைய கோபம் இன்னும் ஆறாமல் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது.